மத்திய அரசின் தடுப்பூசி கொள்கையில் பல்வேறு குளறுபடி என உச்சநீதிமன்றம் கண்டனம். கூடுதல் விலைக்கு மாநிலங்கள் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலை பற்றியும் சரமாரி கேள்வி. அதிமுக தொண்டர்களுடன் சசிகலா பேசிய விவகாரம் தொண்டர்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக கே பி முனுசாமி குற்றச்சாட்டு. தடுப்பூசி விநியோகத்தில் மத்திய அரசு பாரபட்சம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 650 படுக்கைகள் காலியாக உள்ளன. ஆம்புலன்ஸிலேயே நோயாளிகள் காத்திருக்கும் நிலையும் தவிர்ப்பு. மேற்குவங்க தலைமை செயலாளரை மத்திய பணிக்கு அனுப்ப முடியாது. பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் காய்கறிகளை தொடர்ந்து இன்று முதல் வீடு தேடி வரும் மளிகை பொருட்கள். சென்னையில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சேகர்பாபு ஆகியோர் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். லட்சத்தீவு அதிகாரியை திரும்பப் பெற வலியுறுத்தி கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம். பினராயி விஜயன் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சிகளும் ஆதரவு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 1.5 லட்சமாக குறைந்தது. கொரோனா பாதிப்பால் மேலும் 3128 பேர் உயிரிழப்பு. பஞ்சாபில் ஊரடங்கை மீறி காய்கறி சந்தையில் திரண்ட மக்கள். தனி மனித இடைவெளியின்றி கூடியதால் தொற்று அதிகரிக்கும் அபாயம். கொரோனா வைரஸ் சீன பரிசோதனை மையத்திலிருந்து உருவானதற்கே அதிக வாய்ப்பு. முழுமையான விசாரணை நடத்த உலக சுகாதார நிறுவனத்திற்கு இங்கிலாந்து புலனாய்வு அமைப்பு வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.